ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் கிரேவியும் மட்டன் ஃப்ரையும் எப்படி பண்ணோங்கிறத பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, ஜீரகம் ரெண்டு ஒரு சிட்டிகை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு, ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோவை அதுலேயே கட் பண்ணி போட்டுட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது நம்ம வீட்டிலேயே பறிச்ச கருவேப்பில, அது ஒரு கையளவுக்கு போட்டாச்சு. இது எல்லாம் நல்லா வதங்கினதும் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். எங்கள் மூணு பேர்த்துக்காகங்கிறதுனால நாங்கள் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கிட்டோம். கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மசாலாவில் போட்டால் அவ்வளோவா டேஸ்ட் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், சிக்கனில் இருக்க தண்ணியே பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் பட்டை லவங்க பவுடர், ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலாலேயே காரம் இருக்கும். ஸோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அவ்வளோ நேரம் வெந்தால் போதும். எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் திக்கராக தான் கிரேவி கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணோன்னா செமி ட்ரையான கிரேவி கிடைக்கும். ஸோ மல்லி லீவ்ஸ் தூவி இறக்கிடலாம். இந்த சண்டேஸ் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே அம்மா சிம்பாக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு ஹாஃப் டம்ளர் அரிசியில் 3/4 கிலோ சிக்கன் போட்டு கேப்சிகமும் போட்டு வேக வச்சிட்டோம். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும் போதே அப்பா குளிக்க கூட்டிகிட்டு போயிட்டாரு சிம்பாவை. ஆனால் எந்த கேப்பில் வந்தான்னு தெரியல. பக்கத்தில் போ. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்த டைமில் அம்மா மட்டன் ரெடி பண்ணிட்டாங்க மதியானம் லஞ்சுக்காக. மட்டன் வாங்கிட்டு வந்தாலே 3-4 times ஆச்சு வாஷ் பண்ணி தான் எப்பயுமே குக் பண்ணுவாங்க. 3-4 times வாஷ் பண்ணதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டுக்கிட்டாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பில, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றி குக்கர் மூடி வேக வச்சிட்டாங்க. மட்டன் ஃப்ரை செய்ய ஒரு கடாயில் 2 teaspoons அளவுக்கு ஆயில் ஊற்றி, ஒரு சிட்டிகை சோம்பு, சீரகம், ஒரு 20 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பில, 1 teaspoon சால்ட். சால்ட் வந்துட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மட்டனில் வேக வைக்கிறப்போ சால்ட் சேர்த்திருக்கும். அதிகமாக போகாமல் இருக்க கம்மியாக சேர்த்திக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் பார்க்குற நானே 4-5 pieces எடுத்து சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் பார்க்குற சாக்கில் நீங்களும் இந்த மாதிரி காலி பண்ணுற ஆளாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 teaspoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திடலாம். அடுத்து வேக வச்ச மட்டனையும் சேர்த்திடலாம். மட்டன் ஆல்ரெடி வேக வச்சனால அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்த உடனே 1 teaspoon மல்லித்தூள், 2 teaspoons மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க, 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். மட்டன் ஃப்ரையாக பண்ணுறதுனால தண்ணி எதுவும் சேர்த்திக்க வேணாம், மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா ஜெல் ஆகட்டும். இது கூடவே 1/2 teaspoon பட்டை லவங்க பவுடர் போட்டுக்கலாம். 5-10 minutes மட்டன் நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடும். கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டில் டவுட்டே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது மட்டன் ஃப்ரை. நாங்கள் லஞ்ச் டைமுங்கிறதுனால சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம், டிஃபன் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை ரிப்பீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்தது, சிக்கன் கிரேவியா இல்லை மட்டன் ஃப்ரையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நான்வெஜ் லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.